Unit number 2, fourth exercise, numerical problem la, question number 14 paakalam. Calculate the area of the triangle for which two of its sides are given by the vectors A is equal to 5i minus 3j, B is equal to 4i plus 6j. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வெக்டர்லையுமே கே காம்பனண்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, இந்த ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 5i மைனஸ் 3j ப்ளஸ் 0k அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4i ப்ளஸ் 6j ப்ளஸ் 0k அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ரெண்டு வெக்டர் இருக்குன்னா அதோட ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ள போகலாம். சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் when two position vectors are given, என்னது half, அதாவது 1/2 multiplied by modulus of the cross product. A cross B modulus divided by 2 தான் அது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ஏபின்னு ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க, நம்ம அதோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து அதோட மாடுலஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை ரெண்டாலும் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ ரெண்டு வெக்டர் ஏ பின்னு ரெண்டு வெக்டர் இருக்குன்னா அதோட கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு மெத்தட் தெரியும். அதாவது டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி எப்படி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக எழுதணும். அதோட ஃபர்ஸ்ட் ரோ ஐஜேகே, செகண்ட் ரோ ஏவோட ஐஜேகேயோட காம்பனன்ட்ஸ், அதாவது அதோட கோஎஃபிஷியன்ஸ். சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னது 5. ஸோ இங்கே 5 எழுதிக்கோங்க. ஜேயோட கோஎஃபிஷியன்ட் -3, அப்போ இங்கே -3 எழுதிக்கோங்க. கேயோட கோஎஃபிஷியன்ட் என்ன, இங்கே +0k எடுத்துக்க சொன்னேன், அப்போ கேயோட கோஎஃபிஷியன்ட் 0, அப்போ இங்கே 0 எழுதிக்கோங்க. அதே போல் தேர்டு ரோ வந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டர் இருக்குது. ஸோ பி வெக்டர் வந்து 4i ப்ளஸ் 6j ப்ளஸ் 0k இருக்குது. அப்போ இங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் 4, அப்போது அது இங்கே எழுதணும். சரிங்களா? அதே போல் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 6, அது இங்கே எழுதணும். கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 0, அது இங்கே எழுதிட்டீங்க. இப்போது இதோட டிட்டர்மினன்ட்டு கால்குலேட் பண்ண வேண்டியதா. டிட்டர்மினன்ட் எப்படி பண்ணுவோம்? ஐ மல்டிப்ளை பை இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை தவிர்த்து மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது மைனர், இந்த எலிமெண்ட்டோட மைனர். சரிங்களா? இப்போ இதோட டிட்டர்மினன்ட்டை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணணும். இதோட டிட்டர்மினன்ட் ரொம்ப ஈஸி, -3 மல்டிப்ளை பை 0, அது 0வா? அதே போல் 0 மல்டிப்ளை 6 0, அப்போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு 0வாயிடும். மைனஸ் ஜே மல்டிப்ளைட் பை ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் போக மீதி இருக்கிற 4 எலிமெண்ட் தான் இந்த எலிமெண்ட்டோட மைனர். சரிங்களா? அப்போ இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 5 மல்டிப்ளை பை 0 0 மைனஸ் 0 மல்டிப்ளை பை 4, அதுவும் 0 தான். அப்போது செகண்ட் டேர்மும் உங்களுக்கு 0 ஆகிடும். இப்போ தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கே மல்டிப்ளைட் பை இப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் போக மீதி இருக்கிற இந்த 4 எலிமெண்ட்டோட டிட்டர்மினன்ட் எடுத்து கேவோட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மல்டிப்ளை 6 30 மைனஸ் 3 மல்டிப்ளை பை 4 எவ்வளோ? 12ஆ? ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +12 வரும். அப்போ கே மல்டிப்ளை பை 30 ப்ளஸ் 12 அப்படின்னு இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் இது 0 ஆகிடும், செகண்ட் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கே காம்பனன்ட் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அப்போ 30 ப்ளஸ் 12 என்னது? 42வா? அப்போ ஏ கிராஸ் பி எப்படி எழுதலாம்? 42k அப்படின்னு எழுதலாம். 42k கேப் அது. சரிங்களா? ஸோ இப்போ ஏ கிராஸ் பி என்ற வெக்டரோட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் எடுத்தீங்கன்னா அது 42k அப்படின்னு வருது. இப்போது நம்ம ஆக்சுவலாக கால்குலேட் பண்ண வேண்டியது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ரைட்? ஸோ அதுக்கு ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எப்படி எடுப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 42 தான் அது ஏ கிராஸ் பியோட மாடுலஸ். இப்போ இதை நீங்கள் ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். ரெண்டாவது டிவைட் பண்ணால் உங்களுக்கு 21 அப்படின்னு தான் கிடைக்குது. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது? 21
meter square illa centimeter square, whatever be the area. So this is the answer for this particular problem. Thank you.